தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையில் 10 வயது சிறுவனுக்கு துணை மூக்கை வெற்றிகரமாக அகற்றிய சிக்கலான மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை. தஞ்சாவூரின் பிரபல மருத்துவமனையான மீனாட்சி மருத்துவமனை புரோபோஸ்கிஸ் லேட்ரலிஸ் என்ற அரிதான கிரானியோஃபேஷியல் அனாமலி பிரச்சனையால் அவதியூற்ற ஒரு 10 வயது சிறுவனுக்கு அதை அகற்றுவதற்கான ஒரு சிக்கலான அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்திருக்கிறது. முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்ட நிதியுதவியின் கீழ் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையின் ஆதரவோடு இந்த அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டிருக்கிறது. பிரதீப் என்ற இச்சிறுவனுக்கு அவனது பிறப்பிலிருந்தே வலது முன்னந்தலை பகுதியில் இருந்த வீக்கத்திலிருந்து சளி வெளியேற்ற பிரச்சினை இருந்து வந்தது. பல ஆண்டுகளாக இதனால் கடும் சிரமப்பட்டு இந்த இளம் நோயாளியை பரிசோதித்த இம்மருத்துவமனையின் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை துறையின் தலைவரும் முதுநிலை நிபுணருமான டாக்டர் என் அருண்குமார் இந்த சிறுவனின் முகத்தின் வலது முன்புற பகுதியில் PL என அழைக்கப்படும் புரோபோசிஸ் லேட்ரலிஸ் இருப்பதை கண்டறிந்தார். இந்த நோய் பற்றி விளக்கம் அளித்த டாக்டர் என் அருண்குமார், PL என்பது எலும்பு வளர்ச்சியின்மையால் அல்லது மீடியல் அண்ட் லேட்ரல் நேசல் ப்ராசஸஸ் நிகழாமல் இருப்பதோடு மேக்சிலரி ப்ராசஸ் மற்றும் கான்ட்ரா லேட்ரல் ஃப்ரண்டல் ப்ராசஸ் ஆகியவை ஒருங்கிணைவதால் ஏற்படும் ஒரு பாதிப்பு நிலையாகும். 100,000 நபர்களில் 1 நபருக்கு குறைவாகவே இது நிகழ்வதாக அறியப்படுவதால் இது ஒரு மிக அரிதான பாதிப்பே. பெரும்பாலும் இவை முகத்தின் மையக்கோட்டு பகுதியில் அமைந்திருக்கும். ஆனால் மிக அரிதான நேர்வுகளில் மையக்கோட்டுக்கு அடுத்து அவைகள் இருக்கக்கூடும். இந்த சிறுவனை பொறுத்தவரை அவனது முகத்தில் ஃபேசி ஃப்ரண்டல் என்ற பகுதியோடு இது இணைந்திருக்கிறது என்று கூறினார். அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்ட இந்நிகழ்வு குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் மயக்கவியல் துறையின் தலைவரும் முதுநிலை நிபுணருமான டாக்டர் ஹரி மாணிக்கம், காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சையின் நிபுணர் டாக்டர் ஐசக் ரிச்சர்ட்ஸ், மருத்துவமனையின் துணை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பிரவீன் மற்றும் இம்மருத்துவமனையின் ஆபரேஷன்ஸ் மற்றும் பொது மேலாளர் டாக்டர் பாலமுருகன் ஆகியோரும் பங்கேற்றனர். மீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். என் பையனுக்கு எல்லா டாக்டர்ஸும் சேர்ந்து ஆபரேஷன் பண்ணி சக்சஸ் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.